மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு காற்று மாசுபடுவதை தடுக்க கடந்த 6 ஆண்டுகளில் பல்வேறு தொடர் நடவடிக்கை மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியின் காற்று தரம் சிவப்பு மண்டலத்திற்கு சென்றுவிட்டது குறித்து அம்மாநில துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தெரிவித்த கருத்துக்களுக்கு விளக்கமளித்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை செய்தி தொடர்பாளர் கௌரவ் கரே காற்று மாசுபடுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார். தில்லி நகரில் வாகன புகையால் ஏற்படும் காற்று மாசை தடுக்க கிழக்கு மற்றும் மேற்கு அதிவிரைவு சாலைகள் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதிவிரைவு சாலைகள் மூலம் தினந்தோறும் சுமார் 60,000 கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைவது தவிர்க்கப்படுவதோடு அதன் மூலம் ஏற்பட்டு வந்த மாசு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர பதார்பூர் மின்சார உற்பத்தி நிலையம் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக காற்று மாசுபாடு குறைந்திருப்பதாகவும் PS6 ரக வாகனங்கள் அறிமுகம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கௌரவ் கரே கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.